கண்ணி தீவுல லைலா என்னாச்சு? கவர்ச்சி படம் யாருன்னு பாரு. முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா? அவர் யாரு? கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு. சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு. என்ன படிச்சிருக்க நீ? 4ஆம் கிளாஸ் ஃபெயில். சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா? அது அவரே பாக்கட்டும். உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா. எஸ்கேன்னா? அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி, சிகரெட். டே, உனக்கு நான் உதவணும்டா. சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா? டே போடா. நேத்தை விடுத்தேன், வேலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் பின்னால ஏத்தி வச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வசிக்கிறது சோறு கூட வாங்கி தர மாட்டேன்ற. சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும், ஃபுல்லா கார்போஹைட்ரேட். நான் உனக்காக சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்டை கையில படி பாத்தியா? எப்படி என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற? ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. எங்க சொல்லு, Kellogg's. அது என்னமா கேப்பே கூட? கரெக்ட், அதேதான். அதைத்தான் இப்போ மாடர்னாக பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் ப்ரோட்டீன். இப்போல்லாம் சிட்டியில் பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்லை. இதில் பாலை ஊற்றி இன்னைக்கு கெல்லாக்ஸ் நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க. அட சண்டாளிகளா? அதை மைக் செட்டு வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. பாட்டி, லுக். ஏய், ஸ்டாப் 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 ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டிருக்க பிரேக் இருக்கா? என்னையா, உன் தெருவில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? யோ, வாய பத்தியா, அம்புட்டு பிள்ளைங்களும் நான் பெத்த பிள்ளைய. நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா? யோ, சும்மாரியா, கண்ணு பட்டுற போது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்னு கிடக்கணும். இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயும் லோடு, வீட்டிலயும் லோடா? குடும்ப கட்டுப்பாடை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குதையா? அட போயா, அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது? அதோ அங்கன பாரியா. ஆ, பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்கியா? அட போயா. ஆஹா, தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தானா? அதை அழிக்கவே முடியாதா? ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்? உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி? முப்பன் ஜாத்த பண்ண சேர்த்து 12 குழந்தை எனக்கு. டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சும் எந்த பிரயோஜனம் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா யூஸ்ல இருந்து வந்தேன் ஐயா? சாமி பாத்தீங்களா, அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன். அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா? அது மட்டும் இல்ல, அந்த வண்டில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன். அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு. ஐயா, ஏன் அவங்க நான் கைய தூக்காத ஏதாவது பண்ணிப்பட போறேன்? அட சும்மா இருக்கடவி, நீ பொறாமப்பட்டு பேசுவ. தம்பி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காக, எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க. கொடுப்பேன் கொடுப்பேன், தூக்குனாப்புல காட்டு, தள்ளி நின்னுக்கோ. வாங்கி பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை. ஆமா, ரவிக்கு கொஞ்சம் வாங்கி தரலாம். அறிக்கை அறிக்கை. அட, நீ வேற ஃபாரின்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல. ஐயா, சினிமா உள்ள டேய், இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா? ஐயா, நீ சும்மா இருப்பேராண்டி, ஜல்லிக்கட்டுக்கால. வாட் கட்டு? ஜல்லிக்கட்டு அப்படின்னா காளைய அடக்குறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. இந்த காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க. ஓ, ஆமா. அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க, அப்படிதானே? அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல. அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது? மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடுத்துட்டு தார் குச்சால குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி. சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா. நல்ல வேலை கட்ட குடுத்துட வேண்டியதுதான். கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுகடா அத. அண்ணா, இது காலகாலமா நடந்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதான் வீரம். அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்பெல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை ஃபுல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனீன்னா அது வீரம். சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்து காலை அடக்கு. நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இவங்க என்னடா பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம். வாடா போலாம், போட்டி நடத்துங்கடா போட்டி.
போட்டிய உங்களுக்கு எல்லாம் 70mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா. 70mm-னா என்ன பேரண்டி? அது ஒரு பெரிய திரை பாட்டி. எவ்வளவு வருஷம் இருக்கும்? நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா? என்ன பேரண்டி அசிங்கமா பேசுற? அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு? போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி கொடல வெளியில வந்துருச்சு ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம். போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டியே வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா அவங்க பேச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது? போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு. நீ மாட்டை தார் குச்சியால பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு. உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு? பின்னாடியா குத்திருச்சு? ஐயோ முன்னாடி குத்துச்சு. இப்படித்தான பேரண்டி சொல்லணும். இப்படி வச்சு சுட்டேனா உன்ன கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது? ஒரு மரத்தோட தூர் தெரியுது. தூர் தெரியுதா? ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. எங்க தூர பார்த்து சுடு. என்னது மரம் கத்துது? பக்கத்துல ஒரு பயல் இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி. இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு பாப்போம். சுட்டதுனே தெரியலையே. நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன். ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க? அட நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாடு நிக்கல? சோறு இல்லாம தான். சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற? வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க, பட்ஜெட்ல உறவலைய வேற. அதை ஏத்தனா என்ன, கார் விலைய குறைச்சிருக்காங்களே. நாங்க என்ன கார்ல போயா உழவு ஓட்ட முடியும்? திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒண்ணு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே. இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும். இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கே, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் ஒரு பாட்டில் சாரம் அடிப்பியா? அது எவ்வளவு விலை ஆகுது? அது 40 ரூபா ஆகுது. அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வரண்டி ஒக்கமா இருக்கு. சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் அதெல்லாம் ஊதி தள்ளுவேன். அது எவ்வளவு ஆகுது? ஒரு பாக்கெட் 25 ரூபா ஆகுது. பாட்டி ஏவா இங்க சும்மா இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறியா பாரு. ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபா 75 ரூபா செலவு பண்றான். இதுல சீட்டாட்ட வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா? அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களே ஐயா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத எல்லாம் விட்டுட்டு நான் சாகப்படுறான எழுவட்ட பையன். யார் அது? கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா. மிஸ்டர் நாத்தப்பன் இப்பதான்டா கரெக்டா சொன்னேன். அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க? ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே. என்னடா சொல்ற? தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலரா கலந்து வச்சேன், அதை குடிச்சிட்டீங்களே தம்பி. என்ன மேக்கார அனுப்பிடாதீங்கடா, அந்த தலைவர் வாழ்க போஸ்டர் கிளிகடா. தலைவர் போஸ்டர் கிளிகடா, சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா. அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி. அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு. ஆமாண்டா, அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேல எல்லாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?
இப்ப எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. இது எத்தனை சொல்லுங்க? ஒண்ணு. என்ன ரெண்டு பேர்ல காட்டுற நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க? எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஆ, ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில் வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க? நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீல. சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா டாக்டர். சின்ன தப்பு. சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? பேராண்டி, பேராண்டி. ஏய் டாக்டர், எங்க? அங்க அங்க. ஒழுங்கா சாப்பிடு, இல்ல இந்த ஒத்த கண்ணு கிட்ட புடிச்சு குடுத்துருவேன். ஆ, அசிங்கமா போச்சு. வாயில குத்துற தெர்மாமீட்டர் உள்ள போச்சு. காலையில டாய்லெட்ல வரும், போய் எடுத்துக்கோ. டாக்டர், 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 டாக்டர் ராஜு, MBBS, FRCS, லண்டன். எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஏன் ஐயில தான் ஆல்ரெடி டுட்டு டுட்டு பண்ணிட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர் வைத்த வழினு அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க? இஸ் இட் டாக்டர்? டாக்டர், நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, உங்க நம்பர் பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க. டாக்டர், நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன். ஏன் டாக்டர், நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா? சாரி, இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சிஸ்டர், சிஸ்டர், பயப்படாதீங்க. போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி, கருப்பா உட்கார்ந்துருக்கிறது டேடி தானே? மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர் கண்ணை திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். ஆமா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா? அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா, சும்மா விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் நிறுத்திவிட்டாய்? சரி மும்தா, சரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடி மும், கட்டிப்பூடி கட்டிப்பூடி தொட்டு கவ கவ. யார பாக்குற? என் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குற அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. என்னடா முறப்பு, மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன் புள்ளிய பத்துக்கு காக்கல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்ப. பாருறா, நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவன? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாதா, நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா, கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். பேக் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டுறியா? இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான்னு இருக்காங்க தான். ஏய் சந்திரு, நீ எங்கடா இங்க? ஏய், நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ, என் சித்தப்பா தூக்கிட்டு நீங்க தானா? நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல போறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்த. சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. அட 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 அ
என்ன பாக்குற நீ என்ன அருவாளை தீட்டிருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டறீங்களா? ஆள வெட்டறதுக்கு அந்த கிட்னாப்பர்ஸ போட்டு தள்ளறீங்களா? டேய், நீங்க எங்க இருங்கடா, நான் போய் சித்தப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தறேன்னா. சரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்ல தாங்க முடியல, ஓய்ச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்பா, சித்தப்பா, என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதனால சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்க? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவன வேலைக்கு வரமா? கோப்பளம் வரமா? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாச 2 பேர் இருக்கானுங்க, வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி, கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே, வாய பாரு. என்ன வள்ளல்ல? என்ன நடந்தாலும் வாங்கடா. சித்தப்பு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டாங்களா? டேய் மகனே, இந்த கட்டைய கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிவிடுற. யார அவங்க தாடா? டேய் அப்ரசன்ட்டிங்களா? அப்ரசன்ட்டிங்களா சித்தப்பா? அப்ரண்டிஸ் APPRL. என்ன எல்லாம்டா, நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? டேய், ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்துட்டு என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டூட்டி. வாங்க. யாரோட இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான் முதல் டியூட்டியாச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய், அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ?
போனா மட்டும் உன்னை விட்டுருவோமா? Come on, charge! டேய், அப்புறம் செஞ்சீங்களா பாத்திரா? ஏய், சாரி சாரி. இன்னொருத்தான அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் இந்த பையன் இவனை போட்டு அடிச்சு அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலே எந்திரா அடிபடிச்சா எந்திரா 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 எந்திரா. ஆமா நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு, உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டேய் நீங்க அடிச்ச அடியில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாசு நேசம் பண்ணிட்டான். இவன் கிச்சன மூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம்.